சொல்லி அடிக்கும் கில்லி, தட்டி தூக்கும் குப்பை கிடங்கு, பொலந்து கட்டும் பொள்ளாச்சி வசந்தராஜன். உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கும் இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இப்போதே கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை வெளியான கருத்து கணிப்புகள் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை உறுதி செய்துள்ளது. மேலும் எதிர்த்தரப்பில் பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் போனதால் இந்த தேர்தல் மீண்டும் பிரதமராக மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற ஒன்மேன் ஷோவாக மாறிவிட்டது. மேலும் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வட மாநிலங்களில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷம் மட்டுமே ஒலிப்பதால் பாஜகவின் வெற்றி உறுதியாகிவிட்டது. அதனால்தான் பாஜக தற்போது வெற்றி வாய்ப்பு குறைவு என்று சொல்லப்படும் தென் மாநிலங்களில் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை முன்னெடுத்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் களமிறங்கியுள்ள பாஜக 23 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன் என பல நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? இதில் பொள்ளாச்சி தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள வேட்பாளர் வசந்தராஜன் தனது தேர்தல் பிரச்சார யுக்திகளால் கிட்டத்தட்ட வெற்றியை உறுதி செய்துள்ளார் என்கிறது கள நிலவரம். எம்இ படித்துள்ள வசந்தராஜனை தொகுதி முழுவதும் அறியாதவர்கள் யாரும் இல்லை என்பதே அவரின் வெற்றிக்கான முதல் காரணமாக அமைந்துள்ளது. பெண்கள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் நன்கு அறியப்படுபவராக இருக்கும் வசந்தராஜன் அப்படி என்ன செய்தார் தொகுதிக்கு என்று விசாரித்ததில், உதவி என்று யார் கேட்டாலும் தட்டாமல் செய்து கொடுத்து விடுவாராம். ஒரு திருமணத்தை நடத்தி முடிக்கவே நாம் எல்லாம் படாத பாடுபடுவோம். ஆனால் வசந்தராஜன் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த 25 மேற்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். இது தொகுதி முழுவதுமே பேசு பொருளாக உள்ளது. மேலும் சட்டவிரோத கல்குவாரி, மணல் திருட்டு செயல்களில் ஈடுபடுவோரை தட்டி கேட்பதும், பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட வெள்ளலூர் குப்பை கிடங்கை மூட வலியுறுத்தி இவர் எடுத்த நடவடிக்கைகளும் தொகுதி மக்களால் பாராட்டப்படுகிறது. பொள்ளாச்சியில் பக்கத்து தொகுதிகளான நீலகிரியில் மத்திய அமைச்சர் எல் முருகன், கோவையில் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால் அந்த பிரச்சாரங்களின் தாக்கமும் இவருக்கு ஒரு பிளஸ். இது அனைத்தும் தாண்டி வசந்தராஜனின் தேர்தல் பிரச்சார யுக்திதான் அவருக்கான வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. அதிலும் கடந்த வாரம் வெள்ளலூர் பகுதியில் மேடை அமைத்து மக்களிடம் நேரடியாக ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்கிறார். இது மற்ற அரசியல் கட்சியினரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றால் தான் என்ன செய்வேன் என்பதை அந்த பகுதி மக்களிடம் வசந்தராஜன் தெரிவிக்க, மக்கள் தரப்பிலும் தங்களது பிரச்சனைகளை சொல்லி கேள்வி எழுப்பினார். அத்தனை கேள்விக்கும் பதில் கூறிய வசந்தராஜன், வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்றால் 4 எம்பி பதவியை ராஜினாமா செய்ய தயார் என உறுதியளித்துள்ளார். சொன்னதை செய்வேன், இல்லையெனில் ராஜினாமா செய்வேன் என்ற அவரின் இந்த வாக்குறுதிதான் தற்போது அவரை தொகுதி முழுவதும் கொண்டு சேர்த்துள்ளது. இப்படியும் ஒரு வேட்பாளரா என மக்களை சிந்திக்க வைத்துவிட்டார் வசந்தராஜன். மேலும் பொள்ளாச்சி தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான ஆனைமலையாறு, நல்லாறு பாசன திட்டம், வால்பாறை தேயிலை தொழிலாளர்களின் ஊதிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் வசந்தராஜன் உறுதியளித்துள்ளார். இது மட்டுமில்லாமல் திமுக தரப்பில் புதிய வேட்பாளர் களமிறங்கி இருப்பதும், அதிமுக தரப்பில் கணக்குக்கு ஒரு வேட்பாளர் களமிறங்கி இருப்பதும் வசந்தராஜனின் வெற்றிக்கு வழிவகை செய்கிறது. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?